நண்பர்களே, சமீப காலமாகவே ஒரு பழக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். அது என்ன பழக்கம் அப்படின்னா, ஐ ஜி, எப்படி இருக்கீங்க ஜி, வாங்க ஜி, நல்லா இருக்கீங்களா ஜி, சாப்பிட்டீங்களா ஜி, எங்கே ஜி போகிறீங்க, அது அப்படி இல்லை ஜி, இது இப்படி ஜி, எதுக்கு எதுக்கு இத்தனை ஜி, முதல் எதுக்கு இந்த ஜி. இந்த ஜி போட்டு பேசுகிற கலாச்சாரங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தரை நீங்கள் மரியாதையாக கூப்பிடணும் அப்படின்னா தமிழில் அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. அண்ணான்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம். அதை விட்டுட்டு எதுக்கு வடமொழியான ஜியை யூஸ் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இன்னொரு தமிழ்நாட்டுக்காரன்ட்ட பேசும்போது எதுக்கு ஜிலாம் யூஸ் பண்ணணும்? அவன் வடநாட்டுக்காரனா? அவன் நம்ம ஊரில் பிறந்தவன் தானே? நம்ம ஊரில் பிறந்தவனுக்கு எதுக்குடா ஜிலாம் யூஸ் பண்ணுறீங்க? அதுதான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி, இப்போ ஒருவேளை ஒரு வடநாட்டுக்காரன் உங்கள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா அவன் உங்களை ஜீனு கூப்பிட்டான்னா ஓகே, ஃபைன், அக்செப்ட் பண்ணலாம். உள்ளூருக்குள்ளே இருக்கிற நீ இன்னொரு உள்ளூர்காரனை போய் ஜீனு கூப்பிட்றது வந்து அது என்ன வகையில்? ஒருவேளை நான் தான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா தமிழில் அழகான பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குது, அண்ணா அப்படின்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம். இது ரெண்டும் ஒரு அழகான வார்த்தை இல்லையா? தம்பி, அண்ணா, ஐயா, அக்கா, இந்த மாதிரி அழகான வார்த்தைகள் கொண்ட தமிழ் மொழியில் இருக்கிற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமே, எதுக்கு வடமொழி என்ன ஜி யூஸ் பண்ணணும்? இதில் என்ன, நான் ஒரு சரி எழுதும் போது முருகன் ஜி அப்படின்னு எழுதுவான், எழுதுன பேர் முனியாண்டி ஜி எழுது முருகன் ஜின்னு எழுதுவார். முனியாண்டி ஜியும் தமிழ்நாட்டுக்காரன் தான், முருகன் ஜியும் தமிழ்நாட்டுக்காரன் தான். எதுக்கு இந்த ஜி? முருகன் ஐயான்னு எழுது, முருகன் அண்ணான்னு எழுது, இல்லை தோழர் முருகன் எழுது, தோழர் விரும்மாட்டின்னு எழுது, முனியாண்டின்னு எழுது. இந்த மாதிரி அழகான தமிழ் வார்த்தைகளை விட்டுட்டு தேவையில்லாமல் வடமொழியான ஜியை எதுக்கு யூஸ் பண்ணணும்? இதில் உச்சபட்ச காமெடி என்னவா இருக்கும் அப்படின்னா, பானிபூரிக்காரன்ட்ட போய் இவங்க ஜி ஒரு பிளேட் பானிபூரி ஜி அப்படிம்பானுங்க. ஜிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா ஐயான்னு அர்த்தம். அவனை போய் நீ ஐயான்னு கூப்பிடும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவான். நானே நிறைய தடவை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன், ஜீனு கூப்பிடும்போது அவனுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லுன்னா, என்னடா நம்மளை போய் பெரிய ஐயாங்கிற லெவலில் கூப்பிட்றானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவான். பதிலுக்கு அவன் என்ன நம்ம சொல்லுவான், அண்ணான்னு கூப்பிடுவான். அதுதான், அதாவது எப்படி சொல்லன்னா, தமிழ்நாட்டுக்காரன் அவனை போய் ஜீனு கூப்பிடுவான், அவன் இவனை அண்ணான்னு கூப்பிடுறான். ஆனால் அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் அது. நீ ஓ மொழியில் நீ யாரையும் மரியாதையாக பேசு. இந்த கலாச்சாரம் பொதுவாக அந்த ஐடி செக்டர் மீடியா ஃபீல்டெல்லாம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே ஐடி செக்டரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரவீன் குமார் ராஜேந்திரன்னா யூ கேன் அட்ரஸ் அந்த பர்சனை வந்து பிரவீன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு பிரவீன் ஜி, ஒய் ஜி, எஸ்ஜி அதெல்லாம் தேவையில்லை. சமமான ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடி செக்டரில் பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டா சார்னு கூப்பிடுங்க, இல்லை ப்ரோன் கூப்பிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை விட்டுட்டு இந்த ஜி 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 ஜின்னு பேசுறது வந்து மாராசமாக இருக்குது. இந்த புத்தாண்டுலேருந்து நான் முடிவு எடுத்திருக்கேன், என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, யாராவது என்னை ஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இது ஒரு வகையான இந்தி திணிப்புக்கு நம்மளே நாமே அடிமைப்படுத்திக் கொள்வது மாதிரி தான். தயவு செய்து இனிமேல் ஜி ஜின்னு சொல்லாதீங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வடமொழி வேற்று மொழிக்கார ஒருத்தரை நீங்கள் அட்ரஸ் பண்ணோன்னா ஓகே, ஃபைன், நீங்கள் ஜின்னு கூப்பிடுங்க. ஒரு தமிழர் இன்னொரு தமிழர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஜி அப்படிங்கிற கலாச்சாரத்தை விட்டுட்டு நம் தமிழ் மொழியில் இருந்த அழகான தமிழ் வார்த்தைகளான அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, ஐயா இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பேரை மட்டும் சொல்லி கூப்பிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? தேவையில்லாமல் உங்களை நீங்களே இன்னொரு மொழிக்கு அடிமையாக்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.